ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் இந்த மீடியோவில் எது பற்றி பேச பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பாட்டு தான் வந்து அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டம் என்னட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம், சிறப்பான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ரொம்ப நாள் கனவு நிறைய பேரோடது. ஸோ என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம சூப்பர் மாடல் அவர்கள், சூப்பர் மாடல்னாலே இப்போது அவங்க பேர் தான் ஞாபகம் வர அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க்கை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, சூப்பர் மாடல் நம்ம மீரா மித்துன் அவர்களை வந்துன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எத்தனை நாள் கனவும் சொல்லி தெரில, எத்தனை பேரோட உழைப்பு இதில் இருக்குன்னு சொல்லி தெரில. நிறைய யூடியூபர்ஸ்லாம் இவங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசி பேசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலே வந்து அரெஸ்ட் அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட வாய் தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட வாயை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டாலே நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சம்பவம் தான் வந்துட்டுனா மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம மீரா மித்துன் அவர்கள் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஜெயிலுக்கு இல்லை, இப்போ அரெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஸோ கொஞ்சம் இந்த மெட்ராஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் எல்லாம் வந்து நடிச்சுட்டு வந்தாங்க. நம்ம தானா சேர்ந்த கூட்டம் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து நடிச்சுட்டு வந்தாங்க நம்ம மீரா மித்துன் அவர்கள். அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சூப்பர் மாடல்னு சொல்லிட்டு நிறையா தனக்குள்ளேயே ஒரு பெரிய ஆசை, அதாவது பெரிய ஆசைன்னு சொல்கிறத விட பெரிய ஒரு இது வந்துருச்சு. அது எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியல, தனக்குள்ளேயே ஒரு இது, அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அந்த ஒரு கெத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. நான் ஒரு பெரிய சூப்பர் மாடல்னு சொல்லி அந்த ஒரு கெத்து உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மீரா மித்துன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சூப்பர் மாடலு, நான் என்னை விட வேறு யாரும் மாடலில் இல்லை இந்த உலகத்துலேயே, நான் தான் பெரிய அழகின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்பாஸில் ஒரு சான்ஸும் வந்துச்சு. நம்ம மீரா மித்துன் அவர்களுக்கு சூப்பர் மாடலுக்கு பிக்பாஸில் சான்ஸ் கிடச்சிது. அந்த ஒரு பிக்பாஸ் சான்ஸை கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்காமல் அங்கேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கெத்தை விட்டு தராமல் அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கள்ட்டையும் நான் ஒரு பெரிய அழகி, நான் ஒரு உலக அழகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு சுற்றிட்டு இருந்தார் அம்மா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கப்புறமேட்டு பிக்பாஸ் விட்டு வெளியே வந்தாவது சரி கொஞ்சம் நான் கரெக்டாக இருப்பாங்க, ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே அவங்க வந்துன்னா தெளிவாக பேசுவாங்க, கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனக்கான ஃபேம் போடுறது தெரிஞ்ச உடனே நார்மலாகவே ஒரு ட்விட்டரில் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் ஆக முடியல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சூர்யா அவர்களையும் விஜய் அவர்களையும் லைட்டாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வம்பு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கனால தான் என்னோடய வளர்ச்சி கெட்டு போகுது, இவங்க தான் என்னோடய வளர்ச்சிக்கு ரொம்ப தடங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏண்டா அப்பயும் நம்ம வந்துன்னா நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்து மேக் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட வளர்ச்சிக்காக அவங்க எதுக்கு வந்து கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஃபேம் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு தான் மேடம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்களை பற்றி ரொம்ப தப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ஒரு வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா வைரலானவுடனே மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வச்சாங்க. அந்தளவுக்கு ஏன்னா நம்ம பேசினது தப்பு தானே, ஸோ அப்படி இருக்கும்போது மிரட்டலையும் கொஞ்சம் வாங்க தான் செய்யணும். ஸோ ஓடியெல்லாம் ஒளியலக்கூடாது, பேசின வாய்தான் கடைசியில் அடி வாங்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த நிறையா இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபோனில் ஷார்ட் ஃபிலிம்ஸில் எடுத்து ஃபோன்லேயே எடிட் பண்ணி ஃபஸ்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே போயிட்டு இருந்தது ஜேர்னி. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டே போகுது. அதாவது பப்ளிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டே போனது பார்த்து நம்ம மீரா மித்துன் அவர்கள் மறுபடியும் திடீர்னு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும்னு சொல்லிட்டு ஒரு டைலாகை சொல்லிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்தாங்க. அப்போ என்ன டாபிக் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேஸ்ட்டு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ்ட்டு சம்மந்தப்பட்ட நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம இதை பற்றி பேசினோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரீச் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட்டை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு தரக்குறைவாக பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ஒரு வீடியோ பண்ண வேலை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ சிறப்பான சம்பவம், நம்ம மேடம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வீடியோ போட்டு தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் வீடியோ போட்டு கேரளாவில் போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க ஏதோ மலப்புரம்ங்கிற இடத்துல. ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து நம்ம லொக்கேஷனை ஹேக் பண்ணி போலீஸ்லாம் போய் வந்துட்டுனா நீட்டாக போயிட்டு தன்னோடய வேலையை கச்சிதமாக முடிச்சு கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சரி எங்கேயாவது மேடம் வந்துட்டு அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே என்னை தப்பாக பார்க்குறாங்க, எல்லாருமே என்னை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாருமே என்னை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிறாங்க, ரொம்ப துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேடம் உள்ளே போகும்போது
அந்த எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டோம் மாட்டிக்கிட்டோம் எல்லா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை கவர் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் அந்த ஒரு நிலமையிலே வந்து பார்த்தீங்கன்னா மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியாலாம் இருக்கிறதுனால சரி பப்ளிசிட்டி தேவைட்டு மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 24 மணி நேரமாக சாப்பாடே போடலன்னு சொல்லிட்டு ஒரு அழுகையை போட்டு என்னை ரொம்ப அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம சிஎம் அவர்களையும் பிஎம் அவர்களையும் இழுத்திட்டு அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் சார் அண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி சார் எல்லாருமே சேர்ந்து என்னை காப்பாற்றுங்க எப்படியும் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவ் போட்டு மேடம் உள்ளே போயிட்டாங்க. பட் உள்ளே தான் போயிருக்காங்க, வெளியே வரும்போது தான் தெரியும் உடம்புல என்னென்னலாம் அடிபட்டுருக்குன்னு. ஸோ தலையில் லைட்டாக வீக்கம், கையில் பாத்ரூம் வலிக்கிட்டு கீழே விழுவதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் யுவர் டிஃபரன்ஸ். இந்த ஒரு வீடியோ தான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கலாம்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கே நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கண்டென்ட் எதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்.